இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அவாங் மகாதீர் மீதான விசாரணை அறிக்கை சட்டத்துறை அலுவலகத்திடம் கொடுக்கப்பட்டுவிட்டது. போலீஸ் படை தலைவர் பாஸ் கட்சி தலைவர் ஹரி அவாங் மீதான முடிவடைந்து விட்ட நிலையில் அந்த விசாரணை அறிக்கை சட்டத்துறை தலைவர் அலுவலகத்திடம் இன்று காலை சமர்ப்பிக்கப்பட்டு விட்டதாக போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசரடின் ஹுசைன் தெரிவித்திருக்கிறார். சட்டத்துறை தலைவர் அலுவலகத்திலிருந்து மேல் நடவடிக்கை உத்தரவுக்காக தாங்கள் காத்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். மலேசியாவில் மன்னிப்பு வழங்கும் முறை இஸ்லாத்துக்கு எதிராக இருப்பதாக கடந்த ஆகஸ்ட் 26 ஹாடி கூறியிருந்ததாக தகவல் வெளியானது. பாதிக்கப்பட்டவர் குடும்பத்துக்கு மட்டுமே மன்னிக்கும் அதிகாரம் உள்ளது தவிர அரச மன்னிப்பு வாரியத்துக்கு இல்லை என்று கூறியிருந்ததாக போலீஸ் புகார் செய்யப்பட்டதன் அடிப்படையில் இந்த விசாரணை நடந்தது. இதனிடையே குன்மஹாதீர் அரசியல் பற்றி அவதூறாக பேசுவது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அறிக்கையும் சட்டத்துறை அலுவலகத்திடம் இரு நாட்களுக்கு முன்பு சமர்ப்பிக்கப்பட்டதாக ரசனுடன் தெரிவித்தார். மாதத்திற்கு 20,000 ரிங்கிட் கையூட்டு பெற்ற அதிகாரி எம்ஏசிசியால் கைது. ஒவ்வொரு மாதமும் 20,000 ரிங்கிட் கையூட்டு பெற்ற அமலாக்க அதிகாரி ஒருவரை ஊழல் தடுப்பு ஆணையம் கைது செய்துள்ளது. சுடும் ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் தொடர்பில் தமது பெயர் தேடுபவர் பட்டியலில் இடம்பெறாமல் பார்த்துக் கொள்ள கோலாலம்பூரில் பணிபுரியும் அந்த அதிகாரிக்கு அந்நபர் மாதந்தோறும் அத்தொகை வழங்கி வந்ததாக ஊழல் தடுப்பு ஆணையத்தின் உள்வட்டாரம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. 50 வயது மதிக்கத்தக்க ஆடவர் ஊழல் தடுப்பு ஆணையத்தின் அலுவலகத்தில் வாக்குமூலம் அளித்த பின் கைது செய்யப்பட்டுள்ளார். கோலாலம்பூரில் ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைவர் பௌசி ஹுசைன் அந்த அதிகாரி கைது செய்யப்பட்டதை உறுதி செய்துள்ளார். கார் கொள்கலன் லோரியில் மோதி விபத்து, இருவர் கருகி மாண்டனர். ரவாங்கிற்கு அருகே குவாலகங்சார் சாலையில் கார் ஒன்று கொள்கலன் லோரியை மோதி தீப்பற்றியதில் இருவர் கருகி மாண்டனர். இன்று அதிகாலை 3:58 வாக்கில் அவ்விபத்து குறித்து அவசர அழைப்பு கிடைத்ததாக இஸ்லாம்பூர் மாநில தீயணைப்பு மீட்பு படையின் நடவடிக்கை பிரிவு மூத்த இயக்குநர் அகமத் முக்ரி சொப்தார் தெரிவித்தார். அவ்விபத்தில் உள்நாட்டை சேர்ந்த 26 வயது ஆடவரும் 23 வயது பெண்ணும் கருகி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. விபத்தில் சிக்கிய ஹோண்டா சிட்டி ரக கார் 70 விழுக்காடு தீக்கிரையான் வேளை கொள்கலன் லோரி 50 விழுக்காடு சேதமடைந்தது. எனினும் லோரி ஓட்டுநர் உடனடியாக லோரியை விட்டு வெளியேறியதால் உயிர் தப்பினார். பெண்ணிடம் 100 ரூபாய் காட்டிய மோட்டார் சைக்கிள் ஓட்டி கைது. பொது இடத்தில் தனது பிறப்புறுப்பை காட்டி அநாகரிகமாக நடந்து கொண்ட மோட்டார் சைக்கிள் ஓட்டியை போலீசார் கைது செய்துள்ளனர். செபரங்பிறை தெங்கா போலீஸ் தலைவர் தான் செங் சான் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். அந்த ஆடவன் இன்று காலை புகிட் மெத்தாஜாம் நீதிமன்றத்திற்கு தடுப்பு காவலில் அனுமதிக்காக கொண்டு வரப்பட்டிருந்தார். பொது இடத்தில் ஒருவருக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதற்காக அவன் மீது குற்றவியல் சட்டம் பிரிவு 509 கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை எமஹா எல்சி 135 ரக மோட்டார் சைக்கிள்களில் வந்த அந்த ஆடவன் துரித உணவகத்தின் கார் நிறுத்தும் இடத்தில் ஒரு பெண் இருந்த காரை நோக்கி சென்று தன்னுடைய கால் சட்டையை கழற்றி தனது மர்ம உறுப்பை காட்டிவிட்டு சென்றிருக்கிறார். பின்னர் அப்பெண் முகித் வெந்தாஜாம் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்ததன் தொடர்பில் தற்போது அந்த ஆடவன் கைது செய்யப்பட்டுள்ளார். அரண்மனை அதிகார எழுச்சி சபாவில் பேரரசர் தம்பதியருக்கு வழங்கப்பட்ட வரவேற்பு அரசியல் விழிப்புணர்வை தூண்டுகிறதா? கெம்பாரா, கெனாலி, போர்னியோ பயணம் வாயிலாக அண்மையில் சபா மாநிலத்திற்கு சிறப்பு பயணம் மேற்கொண்டிருந்த பேரரசர் தம்பதியருக்கு அங்குள்ள மக்கள் உற்சாக வரவேற்பு வழங்கியிருந்தனர். எனினும் கொட்டும் மழையில் பல மணி நேரம் காத்திருந்து பேரரசர் தம்பதியரை சந்தித்து அளவலாவிய போர்னியோ மக்களின் அந்த செயலை அரசியல்வாதிகள் நன்கு ஆராய வேண்டும். அதனை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என இணை பேராசிரியர் டாக்டர் ரம்சா தம்புல் கூறியுள்ளார். அரண்மனை மீதான மக்களின் வலுவான உணர்வின் பிரதிபலிப்பே அதுவாகும். அரச குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட அந்த உற்சாக வரவேற்பு இதுவரை நாட்டின் பிரதமருக்கு கூட கிட்டியதில்லை என்று கூறப்படுகிறது. பேரரசு தம்பதியருடன் சாமானிய மக்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் சமூக ஊடகங்களை ஆக்கிரமித்திருந்தன. அதற்கு மாறாக அந்த மக்கள் உற்சாகத்தை அண்மையில் நடந்து முடிந்த 6 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலின் போது காண முடியவில்லை.
அது மிகவும் எதிர்பாராதது, எவ்வாறு சாத்தியமானது என ரம்சா தம்போல் கேள்வி எழுப்பினர். முடிவே இல்லாமல் நீடிக்கும் அரசியல் விளையாட்டுகளில் சோர்வடைந்துள்ள சாமானிய மக்கள் அதன் வாயிலாக தெரிவிக்க விரும்பும் ஒரு முக்கிய செய்தி இருப்பது போல தெரிவதாகவும் ரம்சா தம்போல் தம்முடைய முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். விமானத்தில் நோய்வாய்ப்பட்ட பெண்ணை காப்பாற்ற உதவிகரம் நீட்டினார் சரவாக் துணை அமைச்சர். விமான பயணத்தின் போது திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவருக்கு சரவாக் மாநில கல்வி, புத்தாக்க மற்றும் திறன் மேம்பாட்டு துணை அமைச்சரும் இருதய நோய் நிபுணருமான டாக்டர் அன்வார் ரபே அவசர சிகிச்சை வழங்கிய சம்பவம் பரவலாக கவனத்தை ஈர்த்துள்ளது. நங்கா சட்டமன்ற உறுப்பினரும் பிபிபி பெசாகா பூமி புத்ரா பெர்சத்து கட்சியின் துணைத் தலைவருமான அன்வார் நேற்று கூச்சிங்கில் இருந்து மாசன் எம்எச் 2523 விமானம் வாயிலாக கோலாலம்பூர் பயணமான போது அச்சம்பவம் நிகழ்ந்தது. நடுவானில் விமானத்தில் மருத்துவர் யாரேனும் உள்ளனரா என கேட்டு விமான பணிப்பெண் ஒருவர் செய்த அறிவிப்பை ஏற்று உடனடியாக உதவிகரம் நீட்டினார் அவர். ஆஸ்துமா காரணமாக மூச்சுத்திணறலுக்கு இலக்கான பெண் ஒருவருக்கு இன்ஹேலர் அல்லது நெபுலைசர் கருவி தேவைப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக அவ்விமானத்தில் பயணித்த மற்றொரு பயணியிடம் இன்ஹேலர் இருந்தது என அனுவார் தமது முகநூலில் பதிவிட்டுள்ளார். இன்ஹேலர் பயன்படுத்திய பின்னரும் மூச்சு விடுவதில் அந்த பெண்ணுக்கு சிரமம் இருந்தது. எனினும் மாஸ் விமானத்தில் இருந்த மருத்துவ அவசர பொருட்களில் வைக்கப்பட்டிருந்த நெபுலைசரை பயன்படுத்திய பின்னர் அவரது நிலைமை சரி செய்யப்பட்டது. விமானத்தில் அது போன்ற மருத்துவ உதவி சாதனங்களை வைத்திருக்கும் மாஸ் நிர்வாகத்தையும் அனுவார் அந்த பதிவில் பாராட்டியுள்ளார். அந்த பதிவு வைரலாகி உள்ளதோடு இணைய வாசிகள் தொடர்ந்து அனுவாரை பாராட்டி கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். கடந்த 2 மாதத்தில் ஆட்டிறைச்சியின் விலை அதிகரிப்பு தீபாவளி சமயத்தில் இன்னும் உயருமா? இந்தியர்கள் விரும்பி உண்ணக்கூடிய உணவுகளின் ஒன்றான ஆட்டிறைச்சி கடந்த 2 மாதங்களில் தொடர்ந்து விலையேற்றம் கண்டு வருகிறது. ஆடு வளர்ப்புக்கான செலவும் அதன் தீவனத்தின் விலையும் கூடியிருப்பதால் ஆட்டிறைச்சியின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்துவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். உறைந்த ஆட்டிறைச்சி கிலோவுக்கு 38 ரிங்கிட் முதல் 40 ரிங்கிட் வரையில் விற்கப்படும் நிலையில் உடனுக்குடன் வெட்டப்படும் நாட்டு ஆட்டிறைச்சியின் விலை கிலோவுக்கு 60 ரிங்கிட் வரை விற்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். சந்தைகளில் பல்வேறு வகையான ஆட்டிறைச்சிகள் விற்கப்படுகின்றன. இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஆட்டிறைச்சி கிலோகிராம் 23 ரிங்கிட்டுக்கும் ஆஸ்திரேலிய ஆட்டிறைச்சி 33 ரிங்கிட்டுக்கும் வரையிலும் விற்கப்படுகின்றன. ஆடுகளின் வாங்கும் விலை உயர்ந்து விட்டது ஆட்டிறைச்சியின் விலையேற்றத்திற்கு ஒரு காரணமாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு கெடா ஆட்டின் விலை 800 ரிங்கிட்டிலிருந்து 1500 ரிங்கிட் வரை சந்தையில் விற்கப்படுவதாக பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இப்போதே இவ்வளவு விலை என்றால் தீபாவளி சமயங்களில் விலை இன்னும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குமோ எனும் அச்சத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர். வருடத்திற்கு 8000 அடையாள அட்டைகள் காணாமல் போகின்றன தேசிய பதிவுத்துறை. கடந்த 5 ஆண்டு காலமாக வருடத்திற்கு 8000 அடையாள அட்டைகள் காணாமல் போவதாக தேசிய பதிவுத்துறை தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த சூழல் கவலை அளிப்பதாக கூறியுள்ளார் தேசிய பதிவுத்துறையின் இயக்குநர் ஜம்ரி மிஸ்மான். இந்த எண்ணிக்கை வருடத்திற்கு செய்யப்படும் 2 லட்சம் அடையாள அட்டைகளின் விண்ணப்பத்தில் 4 விழுக்காடாகும் என அவர் கூறியுள்ளார். குறிப்பாக பயணத்தின் போதும் விடுமுறைக்கு செல்லும் போது எங்கோ மறந்து வைத்து விட்டோம் என்பது பொதுவாகவே மாற்று அடையாள அட்டைக்கு விண்ணப்பிப்பவர்கள் சொல்லும் காரணமாகும். அடையாள அட்டை தொலைத்தவர்களுக்கு அதிகபட்சம் 1000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படுவதோடு அவர்களின் அலட்சிய போக்கால் அவர்களது அடையாள ஆவணம் தவறான செயல்களுக்கு பயன்படுத்தப்படலாம் என ஜம்ரி விவரித்தார். எனவே பொதுமக்கள் தங்கள் அடையாள அட்டையை பத்திரமாக வைத்திருப்பதோடு அது தொலைந்துவிட்டால் உடனடியாக போலீஸ் புகார் செய்துவிட்டு தேசிய பதிவுத்துறைக்கு வந்து விண்ணப்பிக்குமாறு அவர் வலியுறுத்தினார். தமிழும் இந்து சமயமும் ஒருங்கே வளர்ந்த தமிழ்நாட்டில் சனாதன தர்மத்தை ஒழிக்க மாநாடா, மலேசிய இந்து சங்கம் கண்டனம். உலகிற்கே இந்து சமயம் எனும் ஆதியும் அந்தமும் இல்லாத சனாதன தர்மத்தை போதித்த தமிழ்நாட்டில் அதே தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என ஆட்சியில் இருக்கும் அரசின் அமைச்சர் பொறுப்பில் இருப்பவரின் தலைமையில் மாநாடு நடத்தப்படுவது கண்டு மலேசிய இந்து சங்கம் வருத்தம் கொள்வதோடு தனது கண்டனத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது.
அண்மைகள் தமிழ்நாடு இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதன ஒழிப்பு மாநாடு எனும் நிகழ்ச்சியில் பேசிய விஷயங்கள் இந்தியா மட்டுமல்ல மலேசியா உட்பட உலகம் முழுவதும் வாழும் இந்துக்களின் மனதில் வருத்தத்தையும் ஒரு வகை அச்சத்தையும் உருவாக்கியுள்ளதாக கூறியிருக்கிறார் மலேசியா இந்து சங்கத்தின் தலைவர் தங்க கணேசன். தான் சார்ந்த அரசியல் கட்சியின் கொள்கைகளை உயர்த்தி காட்டுவதற்காக உயர்நெறி கொண்ட இந்து சமயம் எனும் சனாதன தர்மத்தை தரம் தாழ்த்த நினைப்பதுதான் ஓர் அமைச்சருக்கான அழகல்ல. இந்தியாவில் 80% மக்கள் மேற்கொள்ளும் சனாதன தர்மத்தினை பற்றி அமைச்சரின் கருத்து இந்துக்களை அவமதிக்கும் செயல். மலேசியாவில் வாழும் இந்தியர்களின் 85% இந்துக்களாவர். தமிழ்நாட்டு அமைச்சரின் கருத்துதானே என்று கடந்து போகக்கூடிய விஷயம் அல்ல இது. தமிழ்நாட்டில் நடக்கும் பல விவகாரங்கள் மலேசியாவிலும் தாக்கத்தை ஏற்படுத்துவதை பார்த்து வருகிறோம். நாட்டின் இறையாண்மைக்கே ஊறு விளைவிக்கும் கடவுள் மறுப்பு கொள்கைகளின் மறைமுக உண்மைகள் அறியப்படாமலேயே மலேசியாவிலும் அவை பின்பற்றப்படுகின்றன. இவ்வழியில் சனாதன தர்மத்திற்கு எதிராக எழுப்பப்படும் கருத்துக்களால் மக்கள் ஈர்க்கப்பட்டால் இந்து சமயத்தின் உண்மையும் மாண்பும் மறைக்கப்படும் நிலை உருவாகிவிடும். அரசியல் கொள்கைக்காகவும் பிரித்தாளும் திட்டத்தை அடித்தட்டு மக்களிடம் கொண்டு செல்லவும் இது போன்ற விஷயங்கள் பரப்பப்படுகின்றன. அமைச்சரின் கருத்தில் பெரும்பாலானவை காலத்தால் மழுங்கி போன பழைய விவகாரங்களை ஏதோ இன்றும் நடப்பது போல காட்டி பேசி இருப்பது ஏற்புடையதல்ல என்றார் தங்க கணேசன். இவ்வேளையில் மேன்மை கொண்ட சனாதன தர்மத்தை இழிவுபடுத்தும் அமைச்சரின் கருத்துக்கு மலேசிய இந்து சங்கம் தனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதோடு இது தொடர்பில் மலேசியாவில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு அதிகாரப்பூர்வ கடிதம் எழுதப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்வதாக அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார்.